ஹாய் மக்களே, பழமையே நண்பர்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்ன்றது ரெகுலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுனா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் ஈஸியாக நம்ம லிங்க்கை பார்க்க முடியும். நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நிறைய பார்த்துக்கிட்டே வரும். கணவன் மனைவி இருக்கும் சில பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது, அதை மாற்றி எப்படி நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை அமைக்கிறதுன்றத ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வேறு மாதிரியாக வாழ்ந்து வளர்ந்து வந்திருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒரு கணவன் வந்து தன் மனைவியை வந்து ஒரு குழந்தை போல பாவிக்கணும், அதே வந்து ஒரு மனைவி வந்து தன் கணவனை குழந்தையாக மட்டும்தான் பாவிக்கணும். ஏன்னா ஒரு தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க, அந்த தாய்க்கு பின் தாரமாக தன் மனைவி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு குழந்தை தவறு செஞ்சால் அந்த குழந்தைய வந்து நம்ம திருத்தறதுக்கு பார்ப்போம், தண்டிக்க மாட்டோம், கோவப்பட மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம கணவர்கிட்டையும், அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அவர்களுக்கு பொறுமையாக நம்ம புரிய வைக்கணும். அதை விட்டு அவங்கக்கிட்ட கோவப்படுறதோ வெறுக்கவோ செஞ்சோன்னா இந்த பிரச்சனை மிகப்பெரிய லெவலில் தான் கொண்டு போவோம். கணவருக்கு உரிய மரியாதை மனைவி கண்டிப்பாக கொடுக்கணும். வயசு வித்தியாசம், ஒரு சில வயசு வித்தியாசம், ஒரு இரண்டு வயசு வித்தியாசம் இருந்தாலும் வாங்க போங்க, அவர்களுக்குரிய மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. கணவர் வீட்டுக்கு வரும்பொழுது அமைதியான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு அமைச்சு கொடுங்க. வரும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. குழந்தைங்கள அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரும்போதே குழந்தைங்களை திட்டுறதோ இல்லை மாமியார் மாமனார் வந்து பிரச்சனை பண்ணுறது அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறதோ அந்த மாதிரி எந்த நேரத்துலையும் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டு எவ்வளோ முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அவங்கள பரிமாறும்போது சாப்பிடும்போது நீங்கள் பக்கத்துலேயே உட்கார்ந்து ரெண்டு பேருமா சாப்பிடுங்க, இல்லை அவங்களுக்கு பரிமாற செய்யுங்க. கணவன் வரும்போது இந்த ஃபோன் பேசுகிறது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்டுங்களோட ஃபோன் பேசுகிறது இதெல்லாம் முற்றிலுமாக அகற்றுங்க. அவங்களுக்காக இருக்கிற கொஞ்ச நேரம், காலம்புற போனால் நைட்டு வருவாங்க இல்லை ஈவினிங் வருவாங்க, அவங்களுக்கு உண்டான நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு அவங்களுடைய நிறைய பேசுங்க, என்னென்னா நடந்ததுன்னு. கணவருக்கு பிடிக்காத விஷயம் எதையும் நீங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. பக்கத்திலேயே இருந்தாலும் எங்கேயாவது போகணுன்னாலும் அவங்களுடைய பர்மிஷனோ இல்லை மெசேஜோ பண்ணிவிட்டு அவங்க ஓகேன்னு போங்க. ஒரு நாட்டுக்கு சேவகனாக இருந்தாலும் ஒரு சிப்பாயாக இருந்தாலும் வீட்டுக்கு ராஜாவாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆண்கள். அதே மாதிரி அவங்களுக்கு வீட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் தயவு செய்து முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. ஒர்க்கிங் மூமெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய உங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களுக்கு பொறுமையாக புரிய வைங்க. அவங்களுக்கு என்னென்ன இடையூறு இருக்குன்றத சொல்லுங்கள். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லா விஷயத்தையுமே எல்லாமே மனைவிக்கிட்டேயோ இல்லை கணவன்கிட்டேயோ ஷேர் பண்ண முடியாது. அவங்க மூட் அப்செட்டாக இருக்கும்போது நீங்கள் அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன். கணவன் இதை மனைவிக்கிட்ட சொல்கிறதும் மனைவி கணவன்கிட்ட சொல்கிறதும் ஈக்குவலான ஒரு இது. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க ரொம்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து குழந்தைங்கள வந்து கணவர் வந்த உடனே சத்தம் போடுறதோ திட்டுறதோ தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்டான நேரத்தை, கணவன் மனைவி ரெண்டு பேரும் உங்களுக்கு உண்டான நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்குங்க. நீங்கள் உங்களுடைய விஷயங்களை அமைதியாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கணவர் ஏதாவது உங்களிடம் ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லும்போதும் இல்லை விளையாட்டாக கமெண்ட் அடிக்கும்போதும் நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிங்க. அவங்க சொல்ல வரதை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அவருடைய கிண்டல் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும்போது அதை ரசிங்க. ஒரு குழந்தை வந்து எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஈடுபாடாக இருக்கும், குழந்தைக்கிட்ட நம்ம ஈடுபாடாக இருக்கும்போது குழந்தையோட ஒவ்வொரு செயலையும் நம்ம என்கரேஜ் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஈடுபாடாகவும் ரொம்ப அஃபெக்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் கணவனும் சரி மனைவியும் சரி, அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கவனிங்க. நல்லா அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா சரிங்க. தயவுசெய்து கணவன் வந்த உடனே சீரியல் பார்க்கறது, பக்கத்தில் ஏதாவது சண்டை கிண்டா இருந்தால் வந்தவுடனே சொல்கிறது, அந்த மாதிரி தவறை இப்போல்லாம் எப்போவுமே பண்ணாதீங்க. குழந்தைங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆன உடனே என்ன ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால்
அவங்க கொஞ்சம் அவங்க மைண்டை பார்த்து அவங்க ஃப்ரீயான உடனே நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து குழந்தைங்க அதே மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. அப்பா அந்த மாதிரி வந்தவுடனே அவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்பா டென்ஷனாக இருப்பாங்க, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒர்க்லோட் நிறைய இருக்கும், அந்த மாதிரி அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை வச்சு தான் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்குறாங்க இல்லையா. அந்ததால் குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் தயவுசெய்து ஹஸ்பண்ட் பற்றி யார்கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய விஷயம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் அழகாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கணவன் வந்து தன் வெளியில் போய் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து ஒரு ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லா ப்ராப்ளத்தையும் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்காது. அதனால் அவங்க ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க, இல்லைனா எல்லாம் பார்த்துக்கலாம் நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படி சொல்லி அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்கள். ஏதாவது கணவன் வந்து ரொம்ப கோபமாக ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா தயவுசெய்து கூட கூட வார்த்தையால் பேசவே பேசாதீங்க. அதே மாதிரி மனைவி ஏதாவது கோபமாக உங்கள் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்னா தயவுசெய்து அவங்க மனசு நோகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் தயவுசெய்து விட்டுறாதீங்க, ஏன்னா அதுவே பெரிய ப்ராப்ளமாக ஆகும். நீங்கள் கணவர் ஏதாவது கோபமாக பேசும்போது நீங்கள் அமைதியாக சைலண்ட்டாக இருந்துடுங்க. அவர் ஏதாவது செய்யறது உங்களுக்கு பிடிக்கலனா கூட அவர் கரெக்டு நான் செய்யறது சொல்லி உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாலும் நீங்கள் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தாங்க கரெக்டு, கரெக்டான ஒரு விஷயந்தாங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவர் தப்பே சொன்னாலும் நீங்கள் சரின்னு தயவுசெய்து சொல்லி பாருங்களேன். ஓகே நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அவர் எல்லாம் சொல்லி முடித்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி வற்புறுத்தாதீங்க, எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தோணும்போது நீங்கள் பெஸ்ட்டான விஷயம் ஏதாவது சொல்லும்போது அது ஒர்க் அவுட் ஆகும்போது நீங்கள் சொல்கிறத அவர் கண்டிப்பாக கேட்பாங்க. கணவன் வீட்டில் வரும்போது அழகாக வந்து அவங்களுக்கு எப்பவுமே லேடிஸ் தவறாக நினச்சிக்காதீங்க, எல்லா ஜென்ஸ்க்கும் வந்து சாரீன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அழகாக சாரீ கட்டிக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களை ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் வரும்போது நல்லா நீங்கள் உங்களை பார்க்கும்போதே ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கணும். ஏதாவது கோபமாக நீங்கள் காலம்புரை சண்டை போட்டாலும் காலம்புரை எழுந்திரிச்சோன்னே பக்கத்தில் டிஃபன்லாம் வச்சு எப்பயும் போல் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கவனிங்க. வெளியில் போகும்போது சிரித்த முகமாக அவர் கவனிக்கலைனாலும் நீங்கள் வழி அமுச்சு வைங்க. என் ஹஸ்பண்ட் ஏதாவது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட கவனிக்காத மாதிரி போவாங்க, அந்த கேட் வரைக்கும் போகணுன்னு திரும்பி பார்த்துட்டு கையை அனுசரிச்சு பாய் சொல்லுவாங்க. வரும்போது நான் அதே மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி நான் சகஜமாக இருப்பேன், அவங்க அதே மாதிரி சகஜமாகிடுவாங்க. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்குனீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுக்க வச்சுக்க அந்த ப்ராப்ளம் வந்து பெரிய விஷயமாக க்ரியேட் ஆகும். அது ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயமாக ஆக்கி நீங்கள் லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக நீங்கள் கொண்டு போகலாம். ஒரு சின்ன கோவத்தால் நம்ம கோவப்பட்டு நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் ஸ்பாயில்டாகி ஹஸ்பண்டோடைய ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஸ்பாயில்டாகி இதை குழந்தைங்க பார்க்குறாங்க, குழந்தைங்களோட மூடெல்லாம் அவுட் ஆகும். தயவு செய்து ஹஸ்பண்ட்கிட்ட விட்டு கொடுக்கறதுனால நம்ம எந்த நேரத்துலேயும் கெட்டு போகிறதுல அதே மாதிரி தான் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால அவங்க வந்து எந்த நேரத்துலையும் வந்து உங்களை வந்து இது பண்ண போகிறது கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க செய்கிற நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி தான் ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்காக எங்கேயோ இருந்து வந்தவங்க உங்கள் லைஃபு நீங்கள் குடும்பம் இருக்காங்க, அவங்க எவ்வளோ நல்ல விஷயம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. தயவு செய்து அதெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அவங்க மேலே கோவமே வராது உங்களுக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதாவது பேசும்போது காது கொடுத்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது பேசினாலும் சரி, இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட பேசினாலும் சரி, ரெண்டு பேருமே தயவுசெய்து லிசன் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேளுங்க. ஏதாவது தப்பாக சொன்னாலும் அந்த நேரத்தில் சொல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணினா ஒய்ஃப்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கும், இல்லை ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுமோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்றதை சொல்லுங்கள். யாரையும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வாழவே வைக்கவும் முடியாது. அன்பு ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட எல்லாரையும் நெருக்கமாக கொண்டு வர வைக்க முடியும். குழந்தைங்களும் சரி, தன் கணவனையும் சரி, தன் மனைவியும் சரி, அன்பால் எல்லாரையும் கட்டி போடலாம். அன்பு ஒரே ஒரு சொல் தான்.
அதிகாரம் ஆணவம் இதான கொஞ்சம் கூட நீங்கள் யார் மனசுலையும் இடம் பிடிக்கவும் முடியாது, விலகிதான் போவாங்க. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதை ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூமி மாதான ஒரு பெண்ணை எதுக்கு சொல்கிறாங்க? அவங்க ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருப்பாங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான். பெண்கள் எல்லாத்துக்கும் அடிமையாக போகணும்னு நான் சொல்லலை, விட்டு கொடுத்து போங்க மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் விட்டு கொடுத்து போக 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 உங்கள் ஹஸ்பண்ட் இதை பார்த்து பார்த்து அவங்களும் நிறைய விட்டு கொடுப்பாங்க, நிறைய சேஞ்ச் பண்ணிப்பாங்க. உங்கள் குழந்தைங்க இதை பார்க்கறதுனால அவங்க உங்களை பெரிய ஒரு லெசன் அவங்கக்கிட்டேருந்து உங்கள்கிட்டேருந்து கற்றுப்பாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுங்க, ரொம்ப அமைதியான மிக அழகான வாழ்க்கை வந்து நீங்கள் வாழலாம். கணவருக்கு பிடிச்ச ஒவ்வொரு சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுங்க, மனைவிக்கு பிடிச்ச ஒவ்வொரு சின்ன கிஃப்ட்டு கொடுங்க. அவங்களோட நிறைய நேரத்தை ஒதுக்குங்க ரெண்டு பேரும். சாப்பிடும்போது தயவுசெய்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அமர்ந்து சாப்பிடுங்க. கணவனை ஒவ்வொரு முறையும் ரசிங்க. நீங்கள் இது பண்ண அழகாக இருக்குது, நீங்கள் அது பண்ண அழகாக இருக்குன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மனைவியும் பார்த்து நீங்கள் இந்த சாரீ கட்டினா நல்லாயிருக்கு, அந்த சாரீ கட்டினா நல்லாயிருக்கு, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த சாரீ பார்க்கும்போது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த சாரீ பார்க்கும்போது தான் நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி அந்த கை தானாக அந்த சாரீக்கிட்ட தான் போகும், அந்த சாரீ எடுத்து கட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்கள் ஒய்ஃப்கிட்ட அழகாக பகிர்ந்துக்கோங்க. அவங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதா பண்ணாங்கன்னா நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்குறேன், நீ இதை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நினச்சி நீங்கள் அன்பாக சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் கோபமாக சொல்கிறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை, அன்பு மட்டும்தான். கணவன் இது இதயத்தில் நிரந்தரமாக நீங்கள் இடம் பிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கொஞ்ச நாள் ஒரு 3 மந்த் கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறத பாருங்கள். தேவையில்லாத பொருளை வீட்டில் வாங்குறதும் தேவையில்லாத செலவுகளை கணவருக்கு வைக்கிறதும் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. சேவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சேர்த்து வைக்கிற ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வாங்க. வெளியில் போகும்போது தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணுறது, வீட்டுக்கு வரும்போது அமைதியான சூழ்நிலையை வந்து உண்டாக்கி கொடுக்கறது கணவருக்கு, இதெல்லாம் ரொம்ப பிடித்தமானதாக கணவர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருந்தாக்கா நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கணவர்கிட்ட உங்களுடைய ஒர்க்லோடு ப்ரெஷர் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து ஷேர் பண்ண முடியாது, நீங்கள் அவங்களுக்கு மாடல் சப்போர்ட்டாக இருங்க. தோல் சாஞ்சிக்க ஒரு இடமாக நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்ட்க்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நம்ம சேனலை ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா பார்க்குறீங்க. செகண்ட் பார்ட் வேணும்னா இதை லைக் பண்ணுறது மூலயமா நான் தெரிஞ்சுப்பேன். செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.